நாகூம். நாகூம் என்பதற்கு ஆறுதல் என்று பொருள். நெகேமியா எனும் பெயருக்கு பதிலாக சுருக்கமாக நாகூம் என வைப்பது அக்கால வழக்கம். இது வெறும் 3 அதிகாரங்கள் அடங்கிய சிறிய நூல். இறைவாக்கினர் நாகூமுக்கும் இறைவாக்கினர் யோனாவிற்கும் சில நெருங்கிய தொடர்புகள் உண்டு. இருவருமே வடநாடான இஸ்ரேலில் உள்ளவர்கள். இருவருமே இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். இருவருமே நினிவே நகரத்திற்கு செல்ல அனுப்பப்பட்டவர்கள். நினிவே அசீரியாவின் தலைநகர். நினிவே மக்கள் பாவிகளாக இருந்ததால் எச்சரிக்கை குரலாக யோனா சென்றார். அப்பொழுது மக்கள் மனம் திரும்பினார்கள். எனவே இறைவன் அந்த நாட்டை அழிக்காமல் மன்னித்து விட்டார். அதன்பின் மீண்டும் அசீரியா பாவத்தின் வழிகளில் நடக்க தொடங்கியது. யோனாவிற்கு பின் 100 ஆண்டுகள் கடந்தபின் நாகூம் அங்கே இறைவா குறைத்தார். அதற்கும் 50 ஆண்டுகளுக்கு பின் நினிவே நகர் அழிக்கப்பட்டது. அதாவது யோனா இறைவா குறைத்தபின் 150 ஆண்டுகளில் நினிவே இறைவனின் கோப பார்வையால் அழிந்தது. அசீரியர்களின் ஆட்டம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் எதிரானதாக இருந்தது. ஒருமுறை இஸ்ரேலுக்கு எதிராக வந்த அசீரியர்கள் 185,000 பேரை கடவுளின் தூதர் ஒரே இரவில் வெட்டி சாய்த்திருந்தார். இருந்தாலும் அசீரியா திருந்தவில்லை. நாகூம் இறைவா குறைத்ததுதான் நினிவேயின் கடைசி சாவுமணி. நினிவேவுக்கு கடவுள் கொடுத்திருந்த மன்னிப்பின் காலம் முடிவடைந்திருந்தது. கடவுளின் கோபம் கொழுந்து விட்டு எறிந்த காலம் அது. கடவுளின் கோபத்தை எதிர்கொள்ள யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட கோபம் எழுகையில் நிலைமை எங்களை விழுங்கிவிடு என மக்கள் கதர்வார்கள் என திருவழிப்பாடு நூல் கூறுகிறது. இப்போது நினிவே மன்னன் மனம் திரும்ப வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை. உனது புண் ஆறாது, உனது காயத்திற்கு மருந்தில்லை என நினிவேயின் அழுகை தீர்க்கமாக தெளிவாக உரைக்கிறார் நாகூம். அசீரியர்களின் அழிவு பிற மக்களுக்கான நற்செய்தியாக மாறும் என்பதை அவரது இறைவாக்கு தெளிவாக்குகிறது. நினிவே அழியும் எனும் இறைவார்த்தையை அப்போது யாரும் நம்பி இருக்க வாய்ப்பில்லை. காரணம், உலகின் வலிமை மிகுந்த சாம்ராஜ்யமாக அது நிலை பெற்றிருந்தது. நகர் மிகப்பெரிய மதில் சுவர்களால் கட்டி பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த மதிலின் மேல்பாகம் 3 தேர்கள் ஒரே நேரத்தில் சீறி பாயுமளவுக்கு அகலமாக இருந்தது என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். அந்த மதிலை சுற்றி 150 அடி அகலமும் 60 அடி ஆழமும் உடைய அகழி வெட்டப்பட்டிருந்தது. எதிரிகள் நுழையவே முடியாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருந்தன. அப்படியே நினைவே முற்றுகையிடப்பட்டாலும் சுமார் 20 ஆண்டுகள் வரை மக்கள் உயிரை காத்து கொள்ளும் அளவிற்கான பொருட்கள் நகருக்கு உள்ளேயே வைக்கப்பட்டிருந்தன. மனிதன் என்னதான் பாதுகாப்பாயிருந்தாலும் இறைவனின் கோபத்திற்கு முன் எதுவுமே நடக்காது. இறைவாக்கு நிறைவேறியது. நினிவே நகர் அழிந்தது. உடைத்து கொண்ட குளம் போல ஆனது நினிவே நகர் எனும் நாகூம் வாக்கு கிணங்க நதி பெருக்கெடுத்து நகரின் மதிலை உடைத்தது. பாபிலோனியர்கள் உள்ளே நுழைந்தார்கள். நகரை தீக்கிரையாக்கினார்கள். கிமு 612 நகர் அழிந்து சாம்பலானது. அதன்பின் அந்த நகர் கட்டி எழுப்பப்படவே இல்லை. இன்று அது பாலை நிலமாக இருக்கிறது. கிபி 1820 ஆண்டு இந்த இடத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பது புதிய வரலாற்று செய்தி. மிகுந்த இலக்கிய சுவை வாய்ந்த இந்த நூல் கவிதை நடையில் அமைந்துள்ளது. முதல் அதிகாரம் அக்ரோஸ்டிக் எனப்பெறும் எபிரேய எழுத்து வரிசையில் அமைந்த கவிதை. யூதாவின் மகிழ்வையும் நினிவையின் அழிவையும் இது மாறி மாறி பதிவு செய்து கொண்டே பயணிக்கிறது. எனவே இந்த முதல் அதிகாரத்தை அறிவித்தல் அல்லது பிரகடனப்படுத்தல் எனலாம். இரண்டாவது அதிகாரம் நினிவேவின் அழிவு எப்படி நடக்கும் என்பதை மிக துல்லியமாக பதிவு செய்கிறது. எதிர்காலத்தில் நடக்கப் போகும் அழிவை நாகூம் தூய ஆவியின் வெளிப்படுத்தலால் மிக தெளிவாக கண்டு இதை எழுதுகிறார். மூன்றாவது அதிகாரம் ஏன் இந்த அழிவு என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. மனித நேயமற்ற அசீரியாவின் செயல்களே அதன் அழிவுக்கு காரணம் என இந்த நூலில் மிக தெளிவாக சொல்கிறார் நாகூம் இறைவாக்கினர். நினிவேவுக்கு இறைவாக்கு உரைக்க சென்ற நாகூம் அதன் பின் நாடு திரும்பவில்லை. அவர் அங்கேயே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். நாகூம் இறைவாக்கினரின் பெயரால் ஒரு ஊர் அழைக்கப்படுகிறது.
அதுதான் கப்பர்நகூம். கப்பர் என்பதற்கு கிராமம் என்பது பொருள். நாகூர் என்பது இந்த இறைவாக்கினரின் பெயர். நாகூர் கிராமம் என்பதே கப்பர்நகூம். அங்கேதான் இறைமகன் இயேசு போதித்து தெரிந்தார் என்பது நாம் அறிந்த செய்தி. நன்றி.